காதலிக்கு முத்தம் கொடுத்த காதலனுக்கு நேர்ந்த கொடுமை. கலவரமான காதலர் தினம். காதலுக்கு கண் இல்லை என்று சொல்வது போய் காதலுக்கு காதும் இல்லை என்று சொல்லும்படி நடந்துள்ளது ஒரு சம்பவம். சீனாவில் காதலர் தினத்தை ஒட்டி காதலிக்கு 10 நிமிடம் தொடர்ந்து முத்தம் கொடுத்த இளைஞரின் காது ஜவ்வு கிழிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சீனாவில் கடந்த ஆகஸ்ட் 22 காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. காதலர் தினத்தை ஒட்டி சீனாவின் முக்கிய நகரங்களில் காதலர்கள் குவிந்தன. ஷாப்பிங் மால்கள், உணவகங்கள், ஹோட்டல்கள், பரிசு பொருட்கள் விற்பனை கடைகள் என நிரம்பி ஒழிந்தன. காதலர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் அன்பையும் பரிமாறிக்கொண்டன. பல காதலர்கள் கண்ணு முன்ன தெரியாமல் அன்பை வாரி பொழிந்தன. அப்படி அன்பை பொழிந்ததன் பலனைத்தான் ஒரு காதலன் தற்போது அனுபவித்து வருகிறார். சீனாவின் ஜிஜியாங் மாகாணத்தின் வெஸ்ட் லேக் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தனது காதலியை பார்த்ததும் பயங்கர மகிழ்ச்சி அடைந்துள்ளார். காதலர் தினம் அதுவுமாக ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டுமே என யோசித்த அந்த இளைஞர் அதன் எதிரொலியாக தன் காதலியான அந்த பெண்ணுக்கு 10 நிமிடமாக தொடர்ந்து முத்தம் கொடுத்துள்ளார். அப்போது அவருக்கு எதிர்பாராத நடந்தது அந்த சம்பவம். முத்தம் கொடுத்து கொண்டிருக்கையில் அவரது இடது காதில் வலி ஏற்பட்டுள்ளது. ஏதோ கொப்பளிப்பது போன்ற ஒரு சப்தம் கேட்டுள்ளது. பின்னர் அவருடைய காது கேட்காமல் போனது. இதையடுத்து மருத்துவமனைக்கு சென்று அவரை மருத்துவர்கள் சோதனை செய்தனர். இதில் அவருடைய காது ஜவ்வு வெடித்து கிழிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவருக்கு 2 மாதங்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. முத்தம் கொடுத்தால் காது ஜவ்வு ஏன் கிழியுது என பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், ஒருவர் மிகவும் உற்சாக மிகுதியில் காதலிக்கு முத்தம் கொடுக்கும் போது காதில் காற்றின் அழுத்தத்தில் ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்தும். இதன் விளைவாக செவிப்பறையில் கிழிவு ஏற்படுவது வாடிக்கைதான். தொடர்ந்து முத்தம் கொடுப்பதை போல் சண்டைகள், தாக்குதல்கள், சாலை விபத்துகள், தலைகீழாக டைவடிப்பது, விமானத்தில் பயணம் செய்வது உள்ளிட்டவையும் காது கேளாமையை ஏற்படுத்தும். காதலர் தினமும் அதுவுமாக காது ஜவ்வு கிழிந்து கேட்கும் திறனை பறிக்கொடுத்து அப்பாவியாக நின்ற அந்த வாலிபரை நினைத்து வருத்தம் தெரிவிப்பார்கள் என்று பார்த்தால் சமூக வலைதளம் முழுக்க வன்மத்தை கக்கி உள்ளதை காண முடிந்தது. இந்த பம்னிஸ்டிகள் யார் என்று தேடி பார்த்தால் அதில் முக்கால்வாசி பேர் முரட்டு சிங்கிளான நம்ம 90s கிட்ஸ் ஆன் என்பது குறிப்பிடத்தக்கது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920017397355171.